ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் மூணு செக்மெண்ட் இருக்கு, அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்ப நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இன்னைக்கு என்ன நம்ம இன்ட்ரஸ்டிங் டாபிக் பேச போறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையான டாபிக. என்ன அருமையான டாபிக்? உலகம் ஃபுல்லா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த சேனல் பார்த்தாலும் வந்து ஜல்லிக்கட்டு பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஜல்லிக்கட்டுக்கு நம்ம இதுக்கு டாபிக் என்ன சம்பந்தம்? நம்மள அத பத்தி தான் பேச போறோம். சோ நம்மள அத பத்தி தான் பேச போறோமா? ஜல்லிக்கட்டு பத்தியா? ஆமா, டாபிக் ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு. ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டா? ஓகே, என்ன டாபிக் அது? ஒண்ணு, அதாவது ஆண்கள் வீரம் உடையவர்கள் அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்றோம்? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காளை அடைச்ச பெரிய கல்ல தூக்கணும், பெரிய காளை அடக்கணும், அப்பதான் ஆண் மகன். சில அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காளை அடக்கினாதான் பெண்ணே கொடுப்பாங்க. ஓகே, ஆம்பளை நிரூபிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த காளையை அடக்குதான். இந்த பாரம்பரியமான இந்த ஒரு இந்த கலைய இப்ப வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு இல்லையா? கண்டிப்பா, இப்ப எங்க பார்த்தாலும் அதுதான் பிரச்சனை. இது வந்து ஒரு சிலருக்கு இவங்க வந்து இந்த விளையாட்டு நோக்கில பாக்குறாங்க. நம்ம மருத்துவ ரீதியா இப்ப சில விஷயங்கள் நம்ம சொல்ல போறோம். ஓகே, இந்த ஜல்லிக்கட்டுக்கு மாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இப்ப சொல்ல போறோம். இந்த ஜல்லிக்கட்டு உள்ள காளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காளைகள் பாத்தீங்கன்னா மேல கொண்டை வச்சு நல்லா கொம்பு வச்சு பாக்குறதுக்கு வீரமுள்ள ஒரு மாடா இருக்கும். இதெல்லாம் வந்து நாட்டு மாடுகள். அதாவது நாட்டு மாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாருங்களா, வந்து ஜெர்சி மாடுன்றாங்க. ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா 25 லிட்டர் 30 லிட்டர் பால் கறக்குதுன்னு சொல்றாங்க. இந்த கலாச்சாரத்தை மாற்றணும்ன்றதுக்காக தான் சில பேர் செய்யற சதினாலதான் அந்த ஜல்லிக்கட்டு தடையாச்சு. இப்ப அதுக்கு தீர்வு வந்துருச்சு. ஆனா இந்த ஜல்லிக்கட்டுல சில மருத்துவங்கள் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நம்ம இப்ப சொல்ல போறோம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம சொல்ல போறோம். ஆமா, ஜல்லிக்கட்டு மாட்டினுடைய அந்த தன்மை என்ன? ஓகே, அந்த மாட்டினுடைய தன்மையால் நாட்டு மக்களுக்கு நன்மை என்ன, அதை பத்தி நம்ம இப்ப பேச போறோம். ஓகே, சோ இப்ப வந்து ஜல்லிக்கட்டுக்கு நம்ம ப்ரோக்ராமுக்கு ஒரு லிங்க் இருக்கும். இருக்கு. ஓகே, அந்த லிங்க் வந்து ரொம்ப எப்படி கனெக்ட் பண்றீங்க? ஆமா, லிங்க் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாடுகளால் இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இனப்பெருக்கம் உலகம் உருவாயிருக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா விந்தணு. ஒரு உலகம் எப்படி உருவாயிருக்கு? விந்த கணக்குல விந்த அணுக்களாலதான் உலகமே உருவாயிருக்கு. மனிதர்களால் உருவாக்குறாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி மிருகங்களுக்கும் பாத்தீங்கன்னா விந்த அணுக்கள் தான். ஒரு ஒரு மாட்டினுடைய அந்த விந்த அணுக்கள் இனப்பெருக்க நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த வந்து மார்கழி தை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆண்களே பாத்தீங்கன்னா ஒரு ஹனிமூன் போனோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? குளிர் பிரதேசத்துக்கு தான் போவோம். அப்பதான் நல்லா அரவணைக்க முடியும், அணைக்க முடியும், கொண்டாட முடியும்ன்றதுக்காக என்ன பண்றாங்க, குளிர் பிரதேசமா பார்த்து ஹனிமூன் அனுப்புவாங்க. சிம்லா, காஷ்மீர் இப்படி பாத்தீங்கன்னா டூர் எல்லாம் போவாங்க. அப்ப அந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்கழி தைலாம் பாத்தீங்கன்னா பனிகாலங்கள். இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இனப்பெருக்கமாகப்பட்டது அதிகமா உருவாகும். இந்த இனப்பெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு உருவாகக்கூடிய விந்த அணுக்களுக்கு வந்து ஒரு வேகம் வேணும். ஓகே, அப்படியே ஒரு வீரத்தனமா இருக்கும். வீரமான, அதாவது விந்த அணுக்கள் இப்ப மாட்டுக்கு உற்பத்தி ஆகுது அப்படின்னா இப்ப மாடு வந்து புல் போடுறதோ மாட்டுக்கு உணவு வைக்கிறதோ இப்படி கட்டி வைக்கிறதோ தான் இருக்கும். 11 மாசம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஆமா, இந்த தை மாசம் மட்டும்தான் வந்து அந்த மாட்டை விளையாட விடுவாங்க. வீர விளையாட்டோட உள்ள விளையாடுவாங்க. ஓடும், ஓடியாரும், எல்லாரும் கூட சண்டை போடும். வீரத்தை உருவாக்கக்கூடிய வீர காளைகள் சொல்லாத அந்த வீர காளைகளுக்கு இந்த மார்கழி மாசத்திலயும் தை மாசத்திலயும் இனப்பெருக்கமான அந்த விந்து அதிகமான வீரியத்தோட உற்பத்தி ஆகும். இந்த டைம் தான் நிறைய வீரியம் வந்து உற்பத்தி ஆகும். ஆமா, அதாவது இந்த கிளைமேட்ல தான் இதனுடைய காளைகளுக்கு விந்தணுக்கள் அதிகமா உற்பத்தி ஆகி ஒரு இனப்பெருக்கம், அதாவது இந்த மாட்டை வச்சு இன்னொரு மாட்டுக்கு வந்து அதாவது இனப்பெருக்கத்தை உருவாக்குறது. அப்ப இதுல வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மாட்டுக்கு வந்து வீரம் வேணுன்றதுக்காக தான் ஒரு 10 வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காளைகளை வந்து ஓட விட்டு அடக்கிற அந்த தன்மை அந்த காலத்துல உருவாக்குனாங்க. ஓகே,
இதுக்கு ஓகே, மாடுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டைம்ல வந்து வீரிய வந்து ஜாஸ்தி ஆகும் சொல்ல, அதே மாதிரி மனுஷங்களுக்கும் இந்த டைம்ல ஆகுமா டாக்டர்? அப்படிலாம் ஒண்ணு கிடைக்கல. ஓகே, மனிதர்களுக்கு எந்த நாள்லயும் வீரியம் உண்டு. கண்ணால் பாத்துட்டா போதும், தொட்டா போதும், வந்துடும். ஆனா இந்த காளைகளுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மார்கழி மாசத்திலயும் தை மாசத்திலயும் தான் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. நிறைய நிறைய நாட்கள் இருக்கு இல்லையா, கொண்டாடலாம். இந்த மார்கழி மாசம் அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் பொங்கல் திருவிழாவுக்கு நம்ம வளர்க்கும் பிரியாணிகள், முக்கியமானது காளைகள், இதுகளுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை உண்டாக்கணும். இந்த டைம்ல வந்து ஒரு இனப்பெருக்கம் உருவாகுது, அந்த விந்தணுக்களுடைய வீரியம் உருவாகுதுன்றதுக்காக இந்த விளையாட்டு அந்த காலத்துல கடைபிடிச்சாங்க. எப்படி இதை லிங்க் பண்றீங்க? இப்ப மனுஷனுக்கும் இந்த காளைக்கும் என்ன லிங்க் பண்ண போறீங்க? நான் லிங்க் சொல்ல, அதாவது எப்படின்னா, இந்த விளையாட்டின் மூலமா காளைகள் எல்லாம் இந்த மார்கழி மாசமும் தை மாசமும் ஆரோக்கியமா இருக்கும். இப்போ ஒருத்தரோட விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேறி உள்ள ஒரு ஆள் இருப்பான், அவன் சுறுசுறுப்பே இல்லாம இருப்பான். அவனை நம்ம எக்ஸசைஸ் பண்ண வச்சுன்னு வச்சுக்கலாம், உடற்பயிற்சி செஞ்சு அவன் சுறுசுறுப்பாயிடுவான். 11 மாசம் நம்ம காலையில என்ன பண்றோம், உணவு போட்டு கட்டி வைக்கிறோம். அது வேற எந்த வேலையும் விட்டோடனே அப்படியே அது வந்து மந்தமா இருக்கும், சாப்பிடும் படுக்கும் சாப்பிடும் பண்ணுவோம், அது மாதிரி இருக்கும். ஆனா அந்த தை மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து நிறைய வந்து உடற்பயிற்சியே, இது ஒரு உடற்பயிற்சினே சொல்லலாம். காளைகளை போய் நம்ம அடக்குறோம், காளைகள் ஓடுது, முத்துது, எகிருது, குதிக்குது, இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு உடற்பயிற்சி மாதிரி. அப்ப உருவாகக்கூடிய அந்த விந்தணுக்கள், இனப்பெருக்கத்துக்கு உண்டான விந்தணுக்கள் மாட்டுக்கு காளைகளுக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காளைகளுடைய இனப்பெருக்கம், இந்த காலை இன்னொன்னு உருவாக்கும், அந்த காலை இன்னொன்னு உருவாக்கும், இப்படி உருவானதான் அந்த காளைகள் எல்லாமே. அதனால இது என்ன சொன்னா, ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியாது, ஏதோ ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க, ஏதோ காளைகள் எடுக்கிற, அந்த காளைகளுக்கு உற்சாகமான ஒரு உடற்பயிற்சின்றது இந்த நாட்கள் மட்டும்தான். இதுதான் அந்த ஜல்லிக்கட்டு பத்தி நம்ம பேசுறோம். சோ எப்படி சார், இப்ப வந்து நம்ம காலை இந்த மாசம் வந்து வெளியே அந்த விடும்போது அதுக்கு ஒரு உச்ச ஒரு வீரத்தனம் சொல்ல வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு, ஓகே, அதாவது ஒரு ஆண் வாலிபன். இப்ப எப்படி நம்ம ஒரு மாட்டுக்கு நம்ம என்ன சொல்றோம், காளைகளுக்கு உற்சாகமான ஒரு உடற்பயிற்சி மாதிரி, ஒரு விளையாட்டு மாதிரி, வீர விளையாட்டுல அதுங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்குதோ, அது மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கையும். ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டுன்ற ஒரு வார்த்தைக்கு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காளைகள் இப்ப எப்படி இருக்கு, விளையாட்டுத்தனமா வீரியத்தனமா இருக்கோ, அது மாதிரி மனிதர்களும் மனிதனும் அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எந்த மனிதனும் ஒரு வீரியமாவே இல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஆண் ஆண்மகனாவே இல்ல, ஒரு ஆண் ஆண்மையோட இல்ல. ஒரு சில ஆண்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, அதாவது சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு ஒண்ணும் இல்லாத வேஸ்ட்ன்ற மாதிரி எல்லாம் நடைமுறையில் இருக்காங்க. அவங்க என்னென்ன பழக்கங்கள் பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி செய்யறது இல்ல, ஏன்னா உடற்பயிற்சி செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல, டைம் இருக்காது. காலையில ஏஞ்சிருப்பாங்க, குளிப்பாங்க, ஆபீஸ் போவாங்க, அவங்க மாட்டு போயிடுவாங்க, ரெஸ்ட் கிடையாது. ஆமா, ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம ஓடுறதோ ஓடியாரதோ நடக்கிறதோ அந்த காலத்துல இந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாத்துக்கும் போக்குவரத்து இருக்கு, பஸ் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, பிளைட் இருக்கு, பைக் இருக்கு, சைக்கிள் இருக்கு, இப்படி போயிடுறாங்க. அதனால அவங்களுடைய உடற்பயிற்சி கிடையாது. ரெண்டாவது, இப்படி இது மாதிரி இருக்கும் போது ஒரு ஆணுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? அதனால இப்ப ஜல்லிக்கட்டு போது எப்படி நம்ம வந்து மாடுகளை எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரி நம்ம காளைகளை அடக்கிறது பண்றோமோ, இந்த மாதிரி ஆண்களும் தன்னுடைய சோம்பேறித்தனத்தை சோம்பேறித்தனம் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவா, ஒரு சுறுசுறுப்பா, நல்லா இந்த காளைகளை எப்படி ஒரு ஆண்கள் எப்படி அடக்குறாங்களோ அது மாதிரி இவங்களும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆண்மகனா இருக்கணும். ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு அப்பதான் ஒரு பெண்ணோட நம்ம தொடர்பு வச்சுக்கும் போது இவன் ஆம்பளை, இவன் நல்லா வந்து அப்பதான் வந்து ஸ்ட்ராங்கா கூட செக்ஸ் பண்ணிக்க முடியும், இவன் நல்லா நம்மள திருப்திப்படுத்திதான், இவன் ஆம்பளை சிங்கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவனுடைய உடம்பு வலிமையா இருக்கணும் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பெண்ணோட மல்லு கட்டணும். அப்படி இருந்தாதான் ஆம்பளை, இல்லாட்டி கண்டிப்பா வேஸ்ட் அவனுடைய லைஃப். வந்து உடம்ப வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். இந்த உடம்ப வந்து உடற்பயிற்சி, அதாவது இது ஒரு எப்படி நம்ம காலையில் அடக்கிறது ஒரு பயிற்சி, அதே மாதிரி ஆண்களும் சரி உடற்பயிற்சி, தன்னுடைய உடம்பை வலிமையாக்க நிறைய உடற்பயிற்சி செய்யணும். நல்லா வாக்கிங் போனோம், ஜாக்கிங் போனோம், இது மாதிரி காலைகள் அடக்கிற ஒரு சில பயிற்சி எல்லாம் இருக்கு, அது மாதிரி எல்லாம் பண்ணணும். இது மாதிரி எல்லாம் பண்ணும் போது ஆரோக்கியமா இருப்பான், அவருடைய ஆன்மத்தன்மை அதிகமாகும், நரம்பு ஸ்ட்ராங் ஆகும், உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும், இனப்பெருக்கம் உற்பத்தி ஆகும், லைஃப்ல சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுவாங்க. சோ வந்து இவங்க வந்து சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு, உடம்பு பயிற்சி பண்றதுக்கு என்ன மாதிரி நம்ம உணவு செஞ்சு காமிக்கலாம் டாக்டர்? இன்னைக்கு வந்து நீ நம்ம செய்ய போற உணவு பாத்தீங்கன்னா, ஜில் ஜில் கமரக்கட்டு. அது என்ன ஜில் 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 ஜில்லா இருக்கு, ஜில் ஜில்னு குளு குளுனு குளு குளுந்தா இருக்கு. ஆமா, அதுல ஒரு கமரக்கட்டு செய்றோம். ஓகே, அத நல்லா சாப்பிட்டாருன்னா அவர் நல்லா சுறுசுறுப்பா, நல்லா ஆம்பளையா, சிங்கமா, ஆரோக்கியமா,
நல்லா லைஃப் ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுவார். சோ வந்து ஜல்லிக்கட்டு, மல்லுக்கட்டு, கமரக்கட்டு, கமரக்கட்டு, சோ எல்லாம் வந்து ரைமிங்ஸ் மாதிரி இருக்கு. கட்டு கட்டு எல்லா கட்டு. ஓகே, ஜல்லிக்கட்டு, மல்லுக்கட்டு, கமரக்கட்டு, இது கட்டனார்னு வெச்சீங்களா விந்து நல்லா கட்டியும். ஓகே, இந்த கமரக்கட்டு வந்து நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறம் செஞ்சு காமிக்கலாமா? ஓகே, ஒரு சின்ன பிரேக் அப்புறம் இந்த ஜில் ஜில் கமரக்கட்டு வந்து செஞ்சு காமிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட பேரிஷ் தமிழ் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைராகையும் அவங்க கைராகையும் பார்த்து பிடிச்சிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு, இல்லைங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கணும், இல்லை இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து ரெண்டு டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு மூணு டோஸ் எடுக்கணும், எனிக்காக மூணு டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம், ஒரே டோஸ் தான் எடுத்தோம், எடுத்த பிறகு கன்சியூவ் ஆச்சு, டூ மந்த்ஸில் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் மந்த் வந்தோம், அவங்களுக்கு வேணாம் நீங்கள் வரைக்கும் ஒன் மந்த் சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்த போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு, இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கும். நாலு வருஷம் குழந்தைலாம் இருந்தது, டாக்டர் பழனிசாமிகிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு மூணு மாதத்தில் எங்களுக்கு வந்து கன்சியூவ் ஆகிட்டாங்க வீட்டில். இப்போ வந்து மூன்றரை வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்லா மருந்து நல்லா இருந்துச்சு, ரெண்டு மாசம் தான் சாப்பிட்டேன், எனக்கு மூணு மாசம் சொன்னாலே ஆனால் ரெண்டு மாசத்துலயே எனக்கு கல் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தெல்லாம் வந்தோம், உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம், நீங்கள் எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது மூணு வருஷத்துல மூணு வயசுல பையன் இருக்கான், இப்போ மனசு நிம்மதியாக இருக்கு. நாலு வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம், டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் தெரியாவில்ல. அதுக்கப்புறம் பழனிசாமிகிட்ட வந்தோம், இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கோம் நாங்கள். அப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி ஆறு மாதம் சாப்பிட சொன்னாங்க, நாங்கள் ஒரு மாதம் தான் சாப்பிட்டோம் குழந்தைங்க. எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார், இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பயணி வந்து பார்த்து பார்த்தோம், மருந்து ஆறு மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க, ஆறு மாதம் சாப்பிட்டோம், கன்சியூ ஆகிட்டோம், ஆறாம் மாதம் ஆகிட்டாங்க, கை பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். ரெண்டு வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க, சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆறு மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணும்னு, மூணு மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எனக்கு ஆறு மாதம் டைம் சொல்லியிருந்தேன் சார், அதுக்குள்ளே மூணு மாதத்துலேயே எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு நாலு வருஷம் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது, நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம், நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து மூணு மாதத்தில் நிற்க குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர், ரெண்டாவது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு, இப்போ சந்தோஷமாக இருந்தோம். சமையல் மந்திரம். இப்ப நீங்க பார்க்க போறது தீரு. இன்னைக்கு தீருல பாத்தீங்கன்னா வந்து ஜில் ஜில் கமரக்கட்டு வந்து டாக்டர் செஞ்சு காமிக்க போறாங்க. சோ இதுக்கு என்ன தேவையான டிஷ், தேவையான வந்து பொருள் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாமா? ஓகே டாக்டர், இதுக்கு என்ன தேவையான பொருள் பாத்தீங்கன்னா, வெல்லம், சிந்தாமணி, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, ஏலக்காய், ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி செய்யலாம் டாக்டர்? ஃபர்ஸ்ட் இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் எடுங்க. ஓகே, முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா பருப்பு, பாதாம், முந்திரி. ஓகே, இது பவுடர் பண்றோம். சோ இது ஏலக்காய் வந்து அதுல யூஸ் பண்றோமா? ஏலக்காய் வந்து கொஞ்சமா போடுறோம். ஓகே, சோ இது வந்து இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணுவோம். கொஞ்சமா இது வெல்ல பாக்க எடுக்கிறதுக்கு அவ்வளவுதான், கொஞ்சமா போட்டு வச்சு.
ஸோ இந்த டிஷ்ஷை வந்து நம்ம எதுக்காக வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், ஸோ மறுபடியும் வந்து நம்மளோட வியூவர்ஸுக்காக சொல்லிட்டு கட்டு. அதாவது இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஓகே எப்படி வந்து உற்சாகமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே, எப்படி பெண்களோட மல்லு கட்டணும், எப்படி மனைவியை சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றதுக்காக செய்யறோம். ஓகே, ஸோ வந்து அவங்களோட ஆண்மை பலம் வந்து ஜாஸ்தி பண்றதுக்காக, இன்க்ரீஸ் பண்றதுக்காக வந்து இந்த டிஷ் வந்து செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன டாக்டர்? நோட் பண்ணிக்கோங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பேச மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆண் தன்மை அதாவது காளைகளுக்கு தை மாசம், மார்கழி மாசம், தை மாசம் ஒரு சுறுசுறுப்பை உண்டாக்குறாங்க இல்லையா, அந்த சுறுசுறுப்பு வந்து அந்த அந்த காளைகளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த உற்சாகத்தினால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுகளுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஓகே, அதால அந்த டைம்ல வந்து அது பெரும்பாலும் முன்னோர்கள் செய்தாங்க. அதுதான் இப்போ வந்து ஆண்கள் எப்படி வந்து நம்ம காளையை அடக்குறாங்களோ வந்து வந்து ஆண்கள் பெண்களோடவும் சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணணும்ன்றதுக்காக தான் அந்த டிஷ் செய்யணும். வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது வந்து அவங்களோட ஆண் தன்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காளை மாதிரி இருக்கணும், காளை மாதிரி அப்படியே வந்து செக்ஸ் லைஃப்ல வந்து அப்படியே ஜாய்ஃபுல்லா இருக்கணும். ஆமா, சோ அதுக்காக இந்த டிஷ் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். சோ வெள்ளை பாக்கம் ரெடி ஆயிச்சா அடுத்து என்ன யூஸ் பண்ணப் போறோம்? அடுத்து வந்து சின்னமணி எடுங்க. சின்னமணி இதுவா டாக்டர்? ஆமா. ஓகே, இந்த சிந்தாமணியோட என்ன ஸ்பெஷாலிட்டி? இது வந்து ஆண்களுக்கு மொச்சக்கொட்டை தேவைகளில் கொட்டை. ஆமா, கொட்டை சம்பந்தப்பட்டது எல்லாமே ஆண்களுக்கு வந்து ஒரு அரிய மருந்து. அந்த கொட்டையில ஆண் கொட்டையில வந்து பெரும்பாலுமே விதைகள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஆண்களுக்கு உகந்தது. ஓகே, சோ அந்த ஆண் கொட்டையை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு வந்து இந்த இந்த இயற்கையான கொட்டைகளை யூஸ் பண்ணிட்டு வந்து நம்ம ஒரு டிஷ் செய்றோம். அடுத்து இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி ஓகே இதில் வந்து செய்ய அந்த அரைச்ச அந்த உணவு இதை கலக்கிறோம். ஓகே, ஸோ வந்து ஜில் ஜில் கமரிக்கட்டு. ஆமாம், ஜில் ஜில் கமரிக்கட்டு இது சாப்பிட்டு ஜில் ஜில் ஜில்னு ஜில் ஜில்லேருந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆமாம், என்ஜாய் பண்ணிக்கலாம், ஆண்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து வெறும் ஆண்கள் மட்டும் தான் இது சாப்பிடணுமா இல்லை பெண்களும் வந்து சாப்பிடலாம்? ஆமாம், டேஸ்டாக தான் இருக்கும், ஆண்களும் சாப்பிடலாம் பெண்களும் சாப்பிடலாம். ஸோ ரெண்டு பேருமே சாப்பிட்டு அப்படியே காலை ரெண்டு பேரும் அடிக்க வேணும். ஆமாம், உருண்டை பண்ணிடணும். சின்ன வயசுல சாப்பிட்டு இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உருட்டியா இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண போறோம். ஆமா, ஓகே, கமரக்கட்டை நம்ம அழகா ரவுண்ட் பண்ணிட்டு உருண்டை பண்ணிட்டீங்க. இதுதான் கமரக்கட்டு. ஓகே, இது உங்களுக்கு காளையர்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஓகே, தேங்க் யூ சோ மச். ஸோ ஏன்னா விவர்ஸ் இது வந்து எதுக்காங்கன்னா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எப்படி நம்ம ஜல்லிக்கட்டு வந்து காலே வந்து எப்படி அடுக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அதே மாதிரி செக்ஸ் லைஃப்பில் கூட ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த செக்ஸ் லைஃப் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷை வந்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆண் ஆண் தன்மை வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து என்ன எல்லாம் தேவையானது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுங்க, அப்போ தான் உங்களோட செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும், ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே டாக்டர், ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு செஞ்சு காமிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட சார்பு நன்றி டாக்டர். நன்றி, நன்றி, நன்றி. ஸோ ஓகே விவஸ், நம்ம எபிசோட்ல அடுத்த வரப்போகுது ஆலோசனை, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது உங்களோட பேரிஷு சமையல் மந்திரம். பெங்களூரில் அஞ்சு ஆஸ்பத்திரி பார்த்தேங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தேங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, மூணே மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான், 17 வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்தேங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் சார், மருந்து சாப்பிட்டா 2வது மாதத்துலேயே நின்றுச்சு சார், என் பையன் கருத்து தேய்ச்சிட்டேன் சார். இப்போ பையன் வந்து கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார்.
அஞ்சு வருஷம்னா குழந்தை இல்லை, நாங்கள் எவ்வளோ டாக்டர் இருந்தா பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு, 1.5-2 மாதத்துலே எங்கள் பையன் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனிசாரை வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டார். ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக 3 மாதம் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் உடனே கண்டினியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழந்து இருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கே போனோம், சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் போனோம். 3 மாதத்தில் எங்கள் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்திருக்குது, சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பயணி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சியூவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆகிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சியூவ் ஆகிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், ரெண்டாவது உங்களுக்கு வந்து தானாகவே இது போயிடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி ரெண்டாவது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க, கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாள் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அது அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அந்த இருக்கான் அவங்க சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது ஆலோசனை. சரி டாக்டர், என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாமா? வணக்கம், என் நேம் சரண்யா. எனக்கு ஏஜ் 28. எனக்கு மேரேஜ் ஆகி 4 மந்த் தான் ஆகுது. ஓகே, 4 மந்த் தான் ஆகுது மேரேஜ் ஆகி. ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் 4 மந்த் தான் ஆகுது சார். அது ஃப்ரெஷ்ஷா? யா யா, ஃப்ரெஷ் ஒன்லி. ஒரு வருஷம் வரைக்கும் தான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்களே. 60 நாள், 30 நாள் இருக்கீங்களா? அப்ப 1 மாசம் தான ஆகுது, 2 மாசம் தான? 4 மாசம் ஆகுது. ஆசை 60 நாள், ஓகே. மோகம் 30 நாள், இதுதான் ஃப்ரெஷ். அதுக்கப்புறம் அது பழசு. அதுக்கப்புறம் பழசு. சோ ஓகே, நான் இன்னும் செக்ஸ்ல ஃபுல்லா என்ஜாய் பண்ணல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, மேரேஜ் பண்ணேன்னு எனக்கு மேரேஜ் ஆகாம இருந்திருக்கலாம். ஏன் இப்படி ஃபீல் பண்றாங்க? மேரேஜ் பண்ணாம இருந்திருக்கலாம், ஏன் ஆனேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உளைச்சல். எனக்கு ஹேர் க்ரோத் அதிகமா இருக்கு, பாடி ஃபுல்லா ரொம்ப அதிகமா இருக்கு, சின்ன வயசுல இருந்தே இருக்கு. ஸோ இது வந்து எப்படி இந்த ஃபுல்லா க்ரோ இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை, செக்ஸ்ல ஏதாவது லைஃப்ல பிரச்சனை வரும்? அதாவது செக்ஸ்ல வந்து அதிகமா இன்பங்கள், அதாவது ஆசைகள் இருக்கும். ஓகே, க்ரோத்னால வந்து ஏற்பட்ட பிரச்சனை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். உடம்பெல்லாம் முடி இருந்தா என்ன சொல்லுவாங்க பெண்களை? வந்து பெண்கள் சொல்ல மாட்டாங்க, ஆண்கள் சொல்லுவாங்க. முகத்துல மெசையோ இல்ல மற்ற தாடியோ வந்துச்சுன்னா திருநங்கைன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்றாங்க இப்போ? அதுவே என் லைஃப்ல ப்ராப்ளமா ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஹேர் க்ரோ இருக்கிறது இதே வந்து அவங்க லைஃப்ல வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. என் ஹஸ்பண்டுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, என் ஃபேஸ்ல மீச லிட்டிலா இருக்கு, மீச மாதிரி லிட்டிலா இருக்கு. என் பிரஸ்ட்ல கொஞ்சம் ஹேர் இருக்கு, அதனால என் ஹஸ்பண்டுக்கு என்ன மேல செக்ஸ் ஃபீலிங் வராது. ஸோ வெரி வராது. ஓகே, அப்படியே வந்தாலும் கொஞ்சம் தான் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறாங்க, நிம்மதியா இல்ல. எல்லாரும் சொல்றாங்க நான் பேசுறதே ஜென்ஸ் பேசுற மாதிரி இருக்கு. அப்புறம் லைட்ல கேர்ள் ஜென்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை என் ஜென்ல ப்ராப்ளம் இருக்கா சொல்லுங்க டாக்டர் பிளீஸ். ஹேர் சுத்தமா போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வந்து இது ஆல்ரெடி நம்ம இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசிருக்கோம். இப்போ அந்த அம்மா என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீன். ஓகே, அதாவது என்னுடைய ஜீன்ல வந்து இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆணுக்கு ஆணாகவோ பெண்ணுக்கு பெண்ணாகவோ இல்லாமல் வேற மாதிரி ஓகே எனக்கு ஏதாவது உருவாகுதா அப்படின்னு உங்க டவுட். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பெண்ணு நல்லா அழகான தோட்டத்தில் இருக்கும்போது கனவு என்ன பண்ணுவோம்? லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் கண்டிப்பா. ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பகத்துல முடி, முகத்துல முடி, கையில முடி, அவனால வந்து ஓரளவுக்கு தான் வந்து செக்ஸ் பண்ண முடியும். ஒரு விருப்பம் இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாருக்கும், அவருக்கும் இல்ல, கணவனுக்கும் இல்ல, எல்லாருக்கும் அது இயல்பு. ஒரு பெண்ணை பார்த்தா நல்லா அழகா இருந்துச்சுன்னா உணர்ச்சி வரும். அழகே இல்லைன்னா என்ன வரும்? ஒண்ணுமே வராது. அவருக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தி அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லாம இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கும். அது மாதிரிதான் இப்ப அந்த அம்மா ஃபீல் பண்றாங்க. அது என்ன ஜீன் காரணம்னு சொல்றாங்க அவங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கலாம், அவங்க ஜெனரேஷன்ல இருக்காது மாதிரி குறைகள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் இப்ப ட்ரீட்மெண்ட் இருக்கு. இந்த ஹேர் க்ரோத்தை வந்து எப்படி அவங்க கம்மி பண்ணிக்கலாம் டாக்டர்? கம்மி பண்ணலாம் மேடம், அதான் சொன்னேன். அவங்க முதல்ல ஹார்மோன் செக் பண்ணி பார்த்துட்டு
அவங்களுக்கு வந்து என்ன எதனால் இது மாதிரி வந்தது இப்பெல்லாம் நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிடறாங்க. ஓகே, அதுக்கு தகுந்த சொல்யூஷன் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது எடுத்துக்கணும் அவங்களுக்கு சரியாயிடும். ஓகே, இப்போ எப்படி வேணால் பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்லெல்லாம் வந்து ஹேர் வளருது வந்து இது எப்படி வந்து நிப்பிள்ஸ் பக்கத்தில் வளருமா இல்லை ஃபுல் பிரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிள்ஸ் தவிர மற்ற இடத்துல தான் முடி இருக்கும். ஓ, மற்ற இடத்துல முடி இருக்கும். ரெண்டாவது முகத்தில் இருக்கும். ஓகே, கை கால்லாம் நானே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க, ஹலோ வணக்கங்க அப்படின்னுவாங்க, நானும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவேன். பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் வாய்ஸ் இருக்கும், ஆனா அவர் பேசுறவர் ஜென்ஸ், அது மாதிரி உள்ள இருப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் பேசுற மாதிரி லேடிஸா இருப்பாங்க, ஆனா பேசுறது பாத்தீங்கன்னா வந்து ஆம்பளை குரல் மாதிரியே வரும். நிறைய பேர் இருக்காங்க, ஆனா பாவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் மன உளைச்சல் தான் அதிகமா இருக்கும். அதாவது இதுக்கெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே தீர்வு வரணும். முத்தி விட்டாங்க அவங்கள, அதாவது ரோமங்கள் வர்றதுன்றது வந்து உடனே வந்துருமா? தான் தெரியும். அப்ப நம்ம அது ஏன் வந்ததுன்னு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு அது தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா அவங்க நார்மலாவது வாய்ப்பு இருக்கு. ட்ரீட்மெண்ட்ல தான் சரி பண்ண முடியும். ஓகே, ஸோ வந்து சரண்யா வந்து உங்களோட பாடி கண்டிஷனை வந்து கண்டிப்பா ஒரு டைரக்டா வந்து டாக்டரை மீட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து இந்த ஹேர் குரோத்தை வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ அப்போதான் வந்து உங்களோட செக்ஸ் லைஃபும் நல்லா இருக்கு. இப்போதான் வேற கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 4 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ கண்டிப்பா வந்து எவ்வளவு ஃபீலிங்ஸோட இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பா உங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு எங்களோட விஷஸ். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு நல்ல டாக்டர் பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி டாக்டர், இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது மேடம், எனக்கு திருப்தியா இருந்தது. ஓகே, நம்ம ஜல்லிக்கட்டு பத்தி பேசிருக்கோம். உண்மையாலுமே சொல்றேன், இப்போ வந்து நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலை, இந்த ஜல்லிக்கட்டு வந்து நம்ம வந்து ஆதிகாலம் முன்னோர்கள் அந்த கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் என்றென்றுமே வந்து கண்டிப்பாக அது வந்து நம்ம இருக்கும், நம்ம ஜெனரேஷன் இருக்கும் வரைக்கும் அது இருக்கணும்ன்றது இந்த தொலைக்காட்சி மூலமா நம்ம இந்த சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பாக வந்து ஒரு ஆண்கள் வீரமுள்ள ஆண்கள் அப்படின்னு நிரூபிக்கிறதே அந்த ஜல்லிக்கட்டு மூலமா தான். ஆண்களும் அதே மாதிரி அந்த வீரமுள்ள ஆண்கள் நிரூபிக்கிறது அப்பதான், மாடும் அப்பதான், அதாவது காளைகளும் அப்பதான் காளைகளும் அப்பதான் நிரூபிக்குது. ஒரு ஆணும் நிரூபிக்கிறான், நான் பாரு காளை அடைக்கிட்டேன்னு. அப்ப அது ரெண்டுமே நம்மளுக்கு ஹைலைட். அப்ப இந்த ஒரு பாரம்பரிய கலைய என்னமே அழியக்கூடாதுன்னு இந்த தொலைக்காட்சி மூலமா நம்ம வந்து இதுக்கு சப்போர்ட் பண்றோம். ஓகே, சோ நல்ல விஷயத்த வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இவங்க சரண்யோட வந்து இந்த ஹேர் க்ரோத்திங் வந்து அதுக்கு ஒரு ஏத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட நீங்க சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு எப்படி ஒரு நல்லா மேடம், திருப்தியா இருந்தது எபிசோட். சோ ஓகே சார், என்னோட சேவை உங்களுக்கு. நன்றி டாக்டர். நன்றி. ஓகே விவஸ், இது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து ஒரு விளையாட்டமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து என்ன ஒரு அதுக்குள்ளே போய் பார்த்தா என்ன ஒரு நல்ல சயின்ஸ் இருக்குதுன்னு வந்து டாக்டர் வந்து விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜல்லிக்கட்டுவும் சப்போர்ட் பண்ணலாம், அதே மாதிரி உங்களோட செக்ஸ் லைஃபுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னு நாங்கள் விஷஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சரண்யோட ப்ராப்ளமுக்கு வந்து டாக்டர் ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களால சொல்ல முடியாமல் இருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் மூலமாக அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்க போகிற உங்களோட வாணிஸ்ரீ. லவ் யூ, பை பை, டேக் கேர். உமா டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம், 3 மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் பொறுத்து குழந்தை பிறந்திருக்கு. இதோ இருக்கா, உங்கள் முன்னாடி தான் இருக்காங்க உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு, குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பிறந்ததுலேருந்து தான் அவனுக்கு எங்களுக்கு சந்தோஷன்றது வாய்க்கில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் நான் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன் நான். ட்ரீட்மெண்ட் மூலிமா நாங்கள் ஆண் குழந்தை பார்த்தோங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்க. ஒரு குழந்தை பெற்றெடுத்தது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், 3வது மாசத்துல எங்க வீட்டுல கன்சீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப முக்கியம், குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசின்னு தெரியல, நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷம், நல்லா இருக்கிறோம். நாங்க 11 வருஷமா குழந்தை இல்லாம பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்குது. திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு, இப்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க 4-5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம்.
எனக்கு பொன் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம், பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னாரு டாக்டர், 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் 1 மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.